புலக நாயகன் கமலஹாசன் அவர்களோட நடிப்பில் நம்மளோட மணிரத்னம் அவங்களோட டேரக்ஷனில் வரப்போகிற படம் தான் இந்த தக் லைஃப். இந்த படத்து மேலே மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இந்த படத்துலேருந்து ஒரு மிகப்பெரிய தரமான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அதை தான் நம்ம இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பொறுத்தவரைக்கும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய சினிமாஸ் அந்த அப்டேட் வச்சுங்க. இந்த வீடியோவில் வந்து என்ட்ராயலாம். நம்மளோட உலக நாயகன் கமலஹாசன் அண்ட் நம்மளோட மணிரத்னம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா கொலா பண்ண போகிற படம் தான் இந்த தக் லைஃப். இந்த படத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு மிகப்பெரிய பேன் இந்தியன் மூவி. நம்ம கமல் சார் அவர்களே பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாரு ஒரு லார்ஜ் பட்ஜெட்டில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மணிரத்னம் அவர்களை பொறுத்தவரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்டர் புனியன் செல்வன் 1 & 2 இந்த ரெண்டு படமும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய நினச்ச அளவுக்கு ஒரு 1000 crore பண்ணலைனாலுமே திருப்பியும் வந்து மணிரத்னம் ஒரு அவுடேட்டட் டேரக்டர்னு சொல்லாமல் அவருக்கு ஒரு ரிட்டென்ஷன் கொடுக்குற மாதிரி ஒரு படமாக இருந்தது. அண்ட் இவங்க இரண்டு பேருமே ஆஃப்டர் நாயகன் 1987 லாஸ்ட்டாக நாயகன் வந்தது. இதுக்கப்புறமா வந்து இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா இணைவாங்கன்னு ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது. ஆஃப்டர் லாங் லாங் இயர்ஸ் பார்த்திங்கன்னா திருப்பியும் இந்த ரெண்டு ஜாம்பவான்கள் வந்து இணையிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பொறுத்தவரையுமே நம்மளோட இன்னொரு ஜாம்பவானும் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா மியூசிக் ஜாம்பவான், நம்மளோட இசைப்புயல் ஏ ஆரங்கன். அவர் தான் இந்த படத்துக்கு வந்து மியூசிக் பண்ணுறாரு. ஸோ நம்மளோட கமல் சார் அவர்களோட மூவி, அதுக்கப்புறமா மணிரத்னம், இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து நம்மளோட ஏரங்கமான இருக்காருன்னா பிச்சு உதறிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் கேஸ்டிங்லேயுமே பார்த்திங்கன்னா வந்து ஜெயம் ரவி இருக்கார், துல்கர் சல்மான் இருக்கார், நம்மளோட த்ரிஷா இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி ஒரு ஆடட் அட்வான்டேஜாக நம்மளோட எஸ்டிஆர் சிலம்பரசன் ஸ்டிஆர். ஸோ அவர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் பண்ணுறாரு. அண்ட் அவரோட கரியரில் ரொம்ப வித்தியாசமான ஒரு ரோலாக இருக்க போது ஸோ அவர் இந்த படத்தில் இருக்கார்ன்றதும் ஒரு கூடுதல் ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் அண்ட் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா ப்ரெசண்ட்டை வந்து நோக்கி போகிற ஒரு படமாக இருக்க போது ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ஜேனரை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ டைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பேன் இந்தியன் டைட்டில். இந்த படத்தை பொறுத்தவரையுமே என்ன ஒரு நிலையில் இருக்குன்னா இன்னும் 25 நாள் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஷூட்டிங்கிறது லெஃப்டாக இருக்குது இந்த ஒரு தக் லைஃப் படத்தில். ஸோ ஆப்வியஸ்லி படக்குழு வந்து என்ன பிளானிங்கில் இருக்காங்கன்னா August 2nd week பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபுல் ஷூட்டிங்காக வந்து முடிச்சிடணும். ஸோ அதை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானில் இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கோயிங் இன்னும் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் அதுக்கப்புறமா ஆஃப்டர் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொமோஷன்ஸ் அண்ட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குன்றது கரெக்டாக இருக்கும். அண்ட் படம் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுதுன்னா வந்து நவம்பர் 2nd நம்ம எதிர்பார்க்கலாம்ன்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ தக்லை போகிறத பொறுத்தவரையுமே பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு நம்ம எதிர்பார்த்தது 2025 வந்து இவங்க வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்னு நினச்சோம். பட் 2024 நவம்பர்லேயே பார்த்திங்கன்னா இந்த படத்தோட ரிலீஸுன்றது இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல். நீங்கள் நம்ம எஸ்டிஆர் அண்ட் நம்மளோட கமல்ஹாசன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அண்ட் இந்த படத்து மேலே எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன்றது தான் வரணுங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நவம்பர் மந்த் இந்த படம் ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட அடுத்த அஃபிஷியல் அப்டேட்டு தான் நம்ம காத்திருப்போம். அது வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இதுலாம் பாய் கைஸ். இந்த மாதிரி சினிமாஸ் அந்த தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஷேர் பண்ணுங்கள்.